வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2020. ராசி பலன்கள். சிம்மம், இந்த சார்வரி ஆண்டு ராகு சாதகமாக இருக்கும் நிலையில் பிறக்கிறது. இதனால் பொன்பொருள் சேரும், மகிழ்ச்சி மனதில் நினைத்திருக்கும், பெண்கள் உறுதுணையாக இருப்பார்கள், சாதனை படைத்து சந்தோஷமாக வாழ்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 31 தேதிக்கு பிறகு சிலர் பொல்லாப்பை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் வகையில் இடையூறுகள் வரலாம். பொன்பொருள் ஆபரணங்கள் சேரும். பெண்கள் ஆடம்பர செலவை தவிர்க்கவும். ஜூலை 7 பிறகு தடைப்பட்ட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். பிரிந்த குடும்பம் நிரந்தரமாக ஒன்று சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவுடன் செயல்படுவார்கள். உறவினர்களின் உதவிகள் கிடைக்கும். உங்களின் புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேன்மையை அறிந்து உங்களிடம் சரணடையும் நிலைக்கு வரலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். சிம்ம ராசிக்கு சிறப்பான பலன்களை பார்க்கும் பொழுது, தொழில் அதிபர்கள் பெண்களை பங்குதாரராக கொண்ட தொழில் வளர்ச்சி பெறும். டிசம்பர் 26 பிறகு தொழிலில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், லாபத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரிகளுக்கு ஜூலை 7 பிறகு ஆற்றல் மேம்படும். ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை தங்கம், வெள்ளி, பயர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவார்கள். அரசு பணியாளர்கள் ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை சிலர் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள், அல்லது விரும்பிய இடத்திற்கு பதவி உயருடன் இடம் மாறுதல் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரியவர்களுக்கு உத்தியோகம் சிறப்படையும், புதிய பதவி கிடைக்கும். ஐடி துறையினருக்கு ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை செல்வாக்கு மேம்படும். சக பெண் ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். மருத்துவர்களுக்கு ஜூலை 7 பிறகு கடந்த காலத்தில் பின்தங்கியிருந்த நிலை அப்பொழுது மாறும். வழக்கறிஞர்களுக்கு டிசம்பர் 26 பிறகு வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். தங்கள் நடத்தும் வழக்குகள் சிறப்பாக இருக்கும், சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். வேலைப்பழு குறையும். அரசியல்வாதிகளுக்கு சீரான முன்னேற்றம் காண்பீர்கள். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், சிறப்பான வருமானம் இருக்கும். விவசாயிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சி காண்பார்கள். புதிய சொத்து வாங்குவது இந்த காலத்தில் கனிந்து வரும். மாணவர்களுக்கு ஆசிரியின் ஆலோசனையால் நன்மைகளை அடைவார்கள். ஜூலை 7 பிறகு குருவால் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். சுமாரான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, தொழிலதிபர்கள் ஆகஸ்ட் 31 பிறகு பண இழப்பை சந்திக்க நேரிடலாம். ஐடி துறையினருக்கு நவம்பர் 11 பிறகு வேலைப்பழு அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரியிடம் அனுசரித்து போகவும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் இடம் மாறுதல் ஏற்படலாம். காவல்துறையின்றவர்களுக்கு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றத்தையும் சந்திக்க நேரிடலாம். அரசியல்வாதிகளுக்கு ஆகஸ்ட் 31 பிறகு பிரதிபலம் எதிர்பார்க்காமல் உதவ வேண்டியது இருக்கும், உழைக்க வேண்டியதும் இருக்கும். சமுதாய பணியாளர்களுக்கு நவம்பர் 11 பிறகு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் சுமாராக இருக்கும். எனவே வீண் வாதங்களை தவிர்க்கவும். கலைஞர்கள் நவம்பர் 11 பிறகு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவது கடினம். எதிர்பார்த்த விருதும் பாராட்டும் கிடைக்காமல் போகலாம். மாணவர்களுக்கு நவம்பர் 11 பிறகு தீவிர முயற்சி எடுப்பது அவசியம். சிலர் தகாத சேர்க்கையால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு
பரிகாரமாக வெள்ளிக்கிழமையன்று துர்கை அம்மனை வழிபடுவது, செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு பாலியபிஷேகம் பாலபிஷேகம் செய்வது, வியாழனன்று தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது போன்ற பரிகாரங்களை செய்தால் மேலும் நன்மை கிடைக்கும். பொதுவான பலன் என்று பார்க்கும் பொழுது 75% நற்பலன்களை சிம்மராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து அனுபவிக்கப் போகிறீர்கள். சுருங்கச் சொன்னால் சாதனை படைக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.